இவர்தான் கேப்டன் ராமலிங்கம். நமஸ்காரம். இவன் என் மகன் பாலு, இன்ஜினியர். வணக்கங்க. ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு தாங்க. என்ன கேக்குறீங்க? என் பொண்ணத்தான பார்க்க வந்தீங்க. அம்மா இல்லாம பொண்ணு எப்படிங்க பிறக்கும்? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏப்பா, நான் என்ன தெரியாமையா கேக்குறேன்? பக்கத்துல அம்மாவை காணாம. அவ இறந்து 10 வருஷம் ஆச்சு, ஹார்ட் அட்டாக். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். இவதான் என் பொண்டாட்டி. இது வரைக்கும் எந்த அட்டாக் வந்ததே இல்ல. பொண்ணு வர சொல்லுங்க. அங்கே வச்சிருமா? பொண்ணு நொண்டி மாதிரி இல்ல? ஆமா. பின்னாடி மூணு பொண்ணுங்க நிக்குது பாரு, அதுல ஒண்ணு அழகா இல்ல? ஆமா. சரி சரி. ஏங்க, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணுங்க. மத்த அந்த மூணு பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா எங்க பையனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னது செலக்ஷனா? அது ஒண்ணும் இல்லைங்க, சுயம் வர மாதிரி. என்னங்க போங்க வழிய. மிஸ்டர், நீங்க கேப்டனா? டிசிப்ளின் தெரியாது? வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறது பின்னையா? பொண்ணுங்க வரிசையா நிக்க வச்சு நீங்க செலக்ட் பண்றதுக்கு நான் வீச்சா விடுதான? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். எனக்கு இஷ்டப்பட்ட பொண்ணை நான் செலக்ட் பண்றதுல எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி பிடிக்காதவனை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். சரிதான் போடி. உனக்கு வரப்போற மாப்பிள்ள உன்ன போலவே குரங்கு மாதிரி இருப்பான் பாரு. வாங்கட. நீங்க போட்ட சண்டையில என் சன்மானமே போச்சு. உனக்கு சன்மானம் போச்சு, எங்களுக்கு தன்மானமே போச்சு. போ. இவனை சும்மா படக்கூடாது. நம்ம வீட்டுல வச்சு அடிச்சா வம்பு வரும். இவனை என்னடா இது மரியாதை இல்லாம? யாரா இங்க பாலு? அது அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவரு தான். நீ தானே பாலு? மிஸ்டர் பாலு. கேப்டன் ராமலிங்கம் வீட்டுல பொண்ணை பார்க்க வந்துட்டு கலட்டா பண்ணது நீ தானே? அவங்க என்ன அவமானப்படுத்துறதுக்காக அங்கேயே பிச்சு உதறி இருப்பேன். போனா போகுதுன்னு விட்டுட்டேன். இப்ப அவங்களுக்காக நீங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? நியாயம் கேட்க வரல. கேப்டன் உத்தரவுப்படி உன் கையோ காலையோ வாங்கலாம்னு வந்திருக்கோம். உனக்கு எது சௌகரியம்? சபாஷ், எனக்கு இந்த சவால்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கையோ காலை வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் கசாப் கடைக்கார இல்ல. ஆனா இதுக்குன்னு விதவிதமான ஸ்டைல்லாம் நான் வச்சிருக்கேன். சின்னமா, அக்கா கல்யாணத்து கூட வராம இருந்துட்டீங்களே. பரிச்ச வந்துருச்சுடே. அக்கா இங்க உள்ள இருக்காங்க. அக்கா, 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 அக்கா. போடி, பேசாத. என்ன பேசாத? ஏன் கோச்சுக்கிற? நான் தான் லெட்டர்ல விவரமா எழுதிருந்தேன்ல. எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாரு இருக்காங்க? அம்மாவும் இல்ல, அநாதை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன். ஃபைனல் இயர்னு சொன்னல, இந்த பரீட்சை எழுதலனா இன்னும் 1 வருஷம் படிக்கணும். சித்ரா, 400 மைல் பிரயாணம் செஞ்சு களைச்சு போய் வந்திருக்கேன். முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட போமா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கீதா, வந்ததும் வராதமா எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். 1-2 நாள் போகட்டும். சரிப்பா. பொண்ணே, ஜபமாலையை கொண்டா. வரங்க. ஏமா அழுவுற? ஐயா, இந்த வீட்ல நான் எத்தனை வருஷமா வேலை பாக்குறேன்? 5-6 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஏதாவது பொய் சொல்லிருக்கேனா இல்ல திருடி இருக்கேனா? சே சே, உனக்கு மூளைதான் கொஞ்சம் கம்மியே தவிர வேற எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏங்க நான்
பார்க்கலமா, ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. கணக்குக்காக இதை உருட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா? என் மேல சந்தேகம் இல்லையா? இல்ல இல்ல, போய் வேலைய பாரு. இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து பேசி ஒரு வருஷம் ஆகுதுடி. அத பறிச்சு முடிஞ்சு போச்சுல, இனிமே தினம் சந்திக்கலாம். ஆமா மாலக்கலா, இங்க நீ வந்ததா உங்களுக்கு தெரியாது? ஒரு தம் குடுமச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 100 ரூபீஸ் சேஞ்ச் இருக்கா? 100 ரூபாய் என்ன, 500 ரூபாயே கொடுக்கலாம். நான் சேஞ்ச் கேட்டேன். பரவாயில்லம்மா, உட்காரு. எனக்கு தந்த பணம் இல்லைன்னு பாத்தியா, இந்த 500 ரூபாய் வா. அவங்க வராப்புல தெரியல, பாருங்க என் காசு தரலன்னா நான் சும்மா வர மாட்டேன். உனக்கு வரப்போற மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? முதல்ல அதை டிசைட் பண்ணிக்க. சொல்றேன் கேளுங்க. எனக்கு வரப்போற மனைவி நம்பர் 1 அழகா இருக்கணும், ஸ்ரீதேவி மாதிரி. நம்பர் 2 படிச்சவளா இருக்கணும், என்ன மாதிரி. நம்பர் 3 பண்புள்ளவளா இருக்கணும், எங்க அம்மா மாதிரி. நம்பர் 4 பணக்காரியா இருக்கணும், பிர்லா மாதிரி. ஓகே. நம்பர் 5 பாட தெரிஞ்சவளா இருக்கணும், லதா மங்கேஷ்கர் மாதிரி. நம்பர் 6 விளையாட்டுல வீராங்கனையா இருக்கணும், பிடி உஷா மாதிரி. நம்பர் 7 எது சொன்னாலும் அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும், எங்க அப்பா மாதிரி. மொத்தத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும். பாலு, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஏன்டா? பாலு, சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும்டா. அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வீணா அவஸ்தப்படுற. ஏய், எனக்கு இருக்கிற தகுதிகள் எனக்கு வரப்போற மனைவிக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. அவஸ்தப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா கிடைக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஏத்த மனைவி வரலன்னா எனக்கு கல்யாணம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் ஸ்கூட்டர் கேட்டிருக்கீங்களே. ஆமாம் பாலு, எனக்கு கல்யாணம் நடந்தாதான். பாலு பாலு, ஐடியா வந்தாச்சு, பொண்ணு கிடைச்சாச்சு. எங்கே அலையாதே, நீ நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ரெடிமேடா கிடைக்காது. ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம். எப்படி? தேவே இந்த பக்கம் வா. மைஃபேர் லேடி படம் பார்த்திருக்கியா? பார்த்தேன். ஒரு ஏழை பூக்காரியை கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேர்ளா மாத்துறாரு. ஆமா, அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம். தப்பா? இல்லடா, உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தோணுது. எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அக்காவுக்கு கல்யாணம் இன்னும் 2 மாசம் கூட ஆகல, புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கா. ஏன்னு கேட்டா எல்லாரும் மழுப்புறீங்க. அக்கா புருஷனை பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா? வாடி அத்தனை போய் பாக்கலாம்னா வரமாட்டேங்கிறா. ஏன்பா, என்ன இதெல்லாம், ஏதாவது தகராறா? வந்ததும் வராததுமா அதையெல்லாம் சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல, நல்ல இடம்னு தான் கொடுத்த. தலைவிதி என்ன நடந்துச்சுன்னு இவளையே கேடு. அக்கா, இப்ப என்ன நடந்ததுன்னு நீயே சொல்ல போறியா, இல்ல நானே உன் மாமனார் வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு கேக்கட்டா? அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க பக்கம் தான் நியாயம் சொல்லுவாங்க. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தப்புன்னு நான் முடிவு சொல்றேன். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. கல்யாணம் நல்லபடியா நடந்தது, சந்தோஷமா புருஷனோட அவர் வீட்டுக்கு போனேன். இடது காலை எடுத்து வைக்கிறிய சனீனே, வலது காலை எடுத்து வச்சு வா. என்ன சம்பந்தி, ஆரம்பமே இப்படி இருக்குது. நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணுங்க இவன்,
ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். போ போ எல்லாம் சரியா போயிடும், பழக்கமும் ஆயிடும். எனக்கும் அப்படித்தான். வாங்க நீங்க. கீதா, ஏ கீதா, மணி 8 போகுது, இன்னும் என்னடி தூக்கம்? ஏதுரு ராத்திரி பூரா உங்க பிள்ளை என்ன தூங்கவே விடலாத்த, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? அத்தே இத பாருடி, இந்த செல்லம் கொஞ்சம் வேலை எல்லாம் உங்க அப்பா வீட்டோட மறந்துடு. நாளையில இருந்து காலையில 6 எழுந்திருக்கல, நடக்கிறத வேற. எழுந்து போய் குளி. பகல் நேரத்துல டிவி போய் வேலைய பாரு. கண்ட கண்ட நேரத்துல டிவி பாக்குறது, படுத்து தூங்குறது, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டோட வச்சுக்க, இங்க நடக்காது. டிவி பாக்குறாளாம் டிவி. நீத்து அடிக்கடி நீ டிவி பார்த்தா உன் கண்ணு கெட்டுடும்ல, அதுக்குதான் அம்மா உன்னை திட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறிய கண்ணு. தொடாதீங்க, நான் இந்த பெட்ரூம்க்கு வந்தாதான் பொண்டாட்டிங்கிற ஞாபகமே வருது. எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தரமாவது ஏமா என் பொண்டாட்டி திட்டுறேன்னு கேட்டிருப்பீங்களா? இல்ல ஆதரவா தான் பேசிருப்பீங்களா? அடியே, எங்க அம்மாவோட சைக்காலஜி உனக்கு தெரியாது. உனக்கு ஆதரவா நான் பேசினா வச்சுக்க, அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயி உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. ஏன் இதெல்லாம் கேட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு மூட் இல்ல. ஐயோ, எங்க அம்மா உன்னை மூட் அவுட் ஆக்குறதுக்கு என்ன ஏண்டி மூட் அவுட் ஆக்குற? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. 3 முடியாதுன்னு சொல்ற, இது என்ன கோர்ட்டா? இப்ப என்ன செய்ய சொல்ற? எங்க அம்மாவை திட்டணும் அவ்வளவுதானே? எங்க அம்மா நாக்கு புடுங்கி சாகுற மாதிரி 4 கேக்குறேன். நாளைக்கு என்ன பிரயோஜனம்? சண்டைதான் வளரும். நான் என்னமோ உங்களுக்கு தலையண மந்திரம் போட்டேன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல ஜெயில் கைதி மாதிரி என்னால வாழ முடியாது. எங்க அப்பாட்ட பேசிட்டீங்க? எங்க அப்பா புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு, அது நமக்கே தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஒரு காரு, ஒரு டிரைவர், ஒரு சமயக்காரன், எல்லாம் நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கா? நம்ம தண்ணி கொடுத்தன போகணுங்கிறதுக்காக தான். நீங்க தான் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணனுங்க. இவ்வளவுதானே? ரொம்ப சுலபம். செலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்குதுன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கே தண்ணி கொடுத்தன போயிடலாம். நிஜமா தனி கொடுத்துடுமா? ஆமா, செப்பரேட். நீ அப்பாவும் இங்க ஜாலியா இருக்கலாம், நானும் கீதாவும் இங்க ஜாலியா இருப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வரலாம். டிவில ராமாயணம் போடுவாங்க, கலர்ல தெரியும், 20 இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாள். வீட்டுக்குட்டிதான் மடி செருப்பால நாயே. கல்யாண ஆகி வீட்டுக்கு வந்து இன்னும் 1 கூட ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளைக்கு தலையான மந்திரம் போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறியா? நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு 6 தண்டனை. இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு. 6 கழிச்சு வந்து அத்தே நான் செஞ்சது தப்புன்னு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை இல்ல, நீ வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா விழுந்து கிடக்க வேண்டியதுதான். கேட்டியாமா, புருஷனை விட்டு 6 பிரிஞ்சு இருக்கணும்னு ஜஸ்டிஸ் மாமியார் அம்மா தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு நான் கேக்குறேன். கோர்ட்ல டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கிழி கிழின்னு கிழிச்சு மானத்தை வாங்குறேனா இல்லையா பார். அப்பா, இது ரொம்ப சாதாரணம். அத்தானுக்கும் அக்காவுக்கும் தகராறு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னா அது வேற விஷயம். ஆஃப்டர் ஆல் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகராறு. ஐயோ, இது ரொம்ப பழசுப்பா. இனிமே இது எப்படி சரி பண்றது? அக்காவை அத்தானோட எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது இனிமே அது என்னோட பொறுப்பு. டோன்ட் வரி. இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? ஹி இஸ் சோ ஸ்மார்ட். இவனா இந்த மன்மதராஜா என்ன பொண்பாக்க வந்துட்டு கால் நோண்டி கை நோண்டின்னு சொல்லிட்டு போனான். என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டு இவனும் இவங்க அம்மாவும் பண்ணாத கேலியே கிடையாது. அம்மா, இவர் உங்களுக்கு தெரியாதுல்ல, இவருதான் கீதாமா புருஷனோட தம்பி. அக்கா புருஷனோட தம்பியா? ஒரே கல்ல 2 மாங்கா. அருமையான ஐடியா பாலு. இப்பவே நம்ம கிராமத்துக்கு புறப்படு, அங்கதான் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கும். அவன் தான் அறிவுட்டதனமா பேசுறான்னா நீயும் தூண்டி விடுறியா? என்னமோ களிமண்ணு மாதிரி ஒரு பொண்ண கட்டுறானா, அப்புறம் அத திருத்துறானா? நான் தெரியாமத்தான் கேக்குறேன். அந்த களிமண்ணு களிமண்ணாவே இருந்துருச்சுன்னு வை, அப்புறம் என்ன அத பிள்ளையார் பிடிப்பியா? சும்மா இருங்க, உங்களை யார் கேட்டாங்க? அப்ப நான் நினைச்சத முடிச்சு காட்டுறேன். என்னமா சொல்ற? நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? அந்த வீட்டுக்கு மருமகளா போக போறேங்கிற? ஆமா, அந்த திமிர் பிடிச்ச பாலுவ அடக்கணும், அவங்க அம்மா கொழுப்ப குறைக்கணும். அதனால அந்த வீட்டுக்கு மருமகளா போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சிங்கத்தை அதோட குகையிலேயே சந்திக்க போறீங்களா? பின்ன எங்க எலி குகையில சந்திக்க முடியும்? சித்ரா,
கீதாவை அந்த வீட்டுல கட்டி கொடுத்து அதனால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். நீயும் வாழாவட்டியா திரும்பி வந்துட்டீன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதம்மா. நான் ஒன்னு அக்கா மாதிரி டியூப்லைட் இல்லப்பா, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணாண்டி, என் புருஷனாவது ரொம்ப நல்லவர், ஆனா அந்த பாலு ரொம்ப மோசம். என்னையே கை நீட்டி அடிக்க வந்தவன், உன்னால ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது. சொன்னா கேளு, நான் முடிவெடுத்தா எடுத்துதா, இதுல நான் ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. அப்பா நீங்க பேசாம போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா. என்ன? புரோக்கர் பொன்னம்பலத்தை பார்த்தேன், அவன் சொன்னான் பாலு படிச்ச புண்ணியோ இல்ல பணக்கார புண்ணியோ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா, அவங்க சொந்த கிராமமான வேளங்குடிக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்க போறானா, அவளையே தனக்கேத்த மனைவியா மாத்த போறான். அப்படின்னா நானும் வேளங்குடிக்கு போனோம், படிக்காத அப்பாவி பொண்ண நடிச்சு பாலுவோட மனசை கவரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மா எனக்கு ஒரு யோசனை. யோசனையா? சொல்லுமா. நம்ம வக்கீல் குமார்தா பக்ரிசாமிக்கு வேளங்குடிதான் சொந்த ஊரு, அவர்கிட்ட கேட்டா இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாரு. வெரி குட். அவர் வந்த உடனே என்ன பாக்க சொல்லு. நீங்க சொன்னபடி வேளங்குடிக்கு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டேம்மா. பாலுவு கூட அங்க ஒரு பண்ணை வீடு இருக்கு. ஆனா அந்த கிராமத்துல சொந்த பந்த எதுவும் இல்லாம திடீர்னு போய் தங்க முடியாது. இந்த பாரு, பாலுவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த ஊர் கிராமத்து போனா நான் நடிச்சாதான் முடியும். அந்த ஊர்ல கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பொண்ணு 9 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவில தொலைச்சிட்டாராம். ஒருவேளை அவர் பொண்ணு நீங்க தான் நிரூபிக்க முடிஞ்சா அங்க போறது சுலபம். நல்ல ஐடியா. அந்த பொண்ணு காணாம போகும்போது எப்படி இருந்தா, எப்படி காணாம போன விவரம் எல்லாம் தெரிஞ்சா அவர் பொண்ணவே நடிச்சிடலாம். எப்படி இருக்கு வீடு? எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல கட்டினது. எங்க அப்பா இருக்காரு, அவர் அப்பா காலத்துல மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. எங்க ரேஞ்சுக்கு இது ஒத்து வராது. ரேஞ்ச் என்ன சார்? இது பிளாட்ஃபார்ம் குடிசை கரட்டோட்டம் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இந்த பொண்ணு தேடுற விஷயம் ஆரம்பிச்சிருவா. முதல்ல கில்பா, பறக்க வெட்டி மாதிரி சாப்பாட்டுக்காக அலையாத. சாப்பாடு ரெடி ஆயிருச்சா?